ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவில் ஒரு கப் கம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கால் கப் வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அளவு என்னன்னு தெரியும். இப்போ இது மூணுத்தையும் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்பியும் அரிசியும் கழுவி ஒரு இதில் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு இதில் தனியாக உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் நீங்கள் அரைக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஊற வச்சில் தண்ணியில் அரைச்சோன்னா அதில் வந்து சத்து எல்லாமே எதுவுமே வந்து வெளியே போகாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஒரு 3 hours வந்து இதை ஊற விட்டுடலாம். ஸோ இப்போ 3 hours ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் எடுத்து ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஸோ இப்போ மாவு வந்து மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இது இன்னொரு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இன்னொரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ அரிசியும் கம்பியும் எடுத்து அதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இப்போ மிக்சி ஜார்லேயும் வந்து கம்பியும் அரிசியும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கம்பு அரிசி அரைச்சது உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சு ஒரு 8 hours புளிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். கல்ல நல்லா காய வைக்கணும். நெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நல்லா ப்ரௌனாக வருது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வேக விடலாம். இப்போ நமக்கு சூடான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஓரத்துக்கு நீங்கள் வந்து சட்னி என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.